உங்கள் எல்லாரையும் என்னோட சேனல் சுப்ரியா ஃப்ளேவர்ஸ்க்கு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் கிரன்ச் லட்டு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ் ஒரு கப், வேர்க்கடலை ஒரு கப், வெல்லம் ஒரு கப், மஸ்க்மலன் சீட்ஸ் கால் கப், ஏலக்காய் தூள் கொஞ்சம், முந்திரி திராட்சை நெய் 3 டேபிள்ஸ்பூன். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் 1 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸை போட்டு வறுக்க போகிறேன். இது கலர் மாறணுன்ற அவசியம்லாம் இல்லை. வெறுமனே அதோட வாசம் வெளியில், அரோமா வெளியில் வர அளவுக்கு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம். நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையாக இருந்தாலும் அதை வந்து வானலில் போட்டு லேசாக சூடு காமிச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க பச்சை வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானல்லையே மஸ்க்மலன் சீட்ஸை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணலைங்க, வெறுமனே அந்த வானலில் இருக்க ஹீட்லேயே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுலேயே அந்த சீட்ஸ் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். சீட்ஸ் என்ன, தோல் உரிச்சிட்டு ரெடி டு ஈட்டாக இருக்கிறது. இப்போது வறுத்து வச்சுருக்கிற ஓட்ஸையும் வேர்க்கடலையும் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கிறேன். ரொம்ப ஆற வைக்கல, கை பொறுக்கிற அளவு சூடுலேயே இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் 1 கப் வெல்லம் அதையும் இந்த மிக்சரோடு கலந்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதை இது கூட கலந்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லாமல் ஏலக்காவாக எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஓட்ஸையும் வேர்க்கடலையும் மசிக்கும் போதே அந்த ஏலக்காயும் அது கூட சேர்த்து மசிச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா மசிஞ்சிரும். இப்போது இதை 1 மினிட்க்கு வந்து இப்போ குறப்பாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டான பவுடர் ஆகிற வரைக்கும் மசித்து எடுத்துக்க போகிறேன், பவுடர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பவுடர் பண்ணதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இது கூட நான் இன்னைக்கு காஞ்ச திராட்சை, மஸ்க்மலன் சீட்ஸு, கிரணிப்பழ விதைகள், அப்புறம் முந்திரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பிஸ்தா, பாதாம் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 எடுத்திருக்கேன். கிரணிப்பழ விதைகள் நிறைய போடுறதுனால தான் இது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு பைட்லேயும் உங்களுக்கு வந்து அது முறுமுறு, நம்ம வறுத்துருக்கோம்ல அது முறுமுறுன்னு தெரியும். இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேன். அந்த நெய்யையும் இது கூட வந்து ஊற்றிக்கிறேன். நான் வேர்க்கடலையை நம்ம சூட்டோடு பொறிச்சதுனால அதிலிருந்து வர எண்ணெயே லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அது வந்து லட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது, அது வந்து எடுத்து கடிக்கும் போதே வாயில் உடஞ்சி போயிடும். அந்த வந்து பாண்டிங் ஏஜென்ட்டுக்காக தான் நம்ம இந்த 3 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்மளால் எவ்வளோ டைட்டான லட்டு பிடிக்க முடியுதோ அவ்வளோ டைட்டான லட்டுவை வந்து இப்போ பிடிச்சி வச்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கை ஃபுல்லாக மாவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ உங்களோட ஸ்ட்ரென்த்து கொடுத்து எவ்வளோ டைட்டாக பிடிக்க முடியுதோ அவ்வளோ டைட்டாக அந்த லட்டுஸை வந்து உருட்டிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் மாவை வந்து அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் வந்து அந்த முந்திரி, மஸ்க்மலன் சீட்ஸ், திராட்சையிலேருந்து எல்லா லட்டுக்கும் வந்து பரவலாக வரும். சப்போஸ் வந்து உங்களோட லட்டு மாவு வந்து வர நழிச்சுன்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி ஊற்றி அதை பிடிச்சிக்கிட்டே வரலாம். இதில் வந்து எந்த விதமான பால்லாம் சேர்க்காததுனால இதை நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா 1-20 டேஸ் வரைக்கும் வந்து இதை வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் எடுத்த அளவுக்கு எனக்கு 18 லட்டுஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.